கால்நடை வளர்ப்பை ஊக்குவிக்க பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் கால்நடை பராமரிப்பு உள்கட்டமைப்பு நிதியம் தொடங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டதன் மூலம் விவசாயிகளின் வருமானம் பெருகும் என்று பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் கால்நடை பராமரிப்பு உள்கட்டமைப்பு நிதியம் கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டில் கொண்டுவருவது போன்ற பல்வேறு முக்கிய முடிவுகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது இதுகுறித்து டுவிட்டரில் கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் மத்திய அமைச்சரவையில் எடுக்கப்பட்டுள்ள முடிவுகள் மூலம் கோடிக்கணக்கானவர்கள் பயனடைவார்கள் என்று தெரிவித்துள்ளாா் விண்வெளித்துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் நோக்கத்தில் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பை அதிகரிக்க வகை செய்யப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் விண்வெளித்துறையில் இந்தியா தன்னிறைவு அடையவும் தொழில்நுட்ப ரீதியில் முன்னேற்றம் அடையவும் உதவும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு பயனளிக்கும் வகையில் முத்ரா சிஷு கீழ் வழங்கப்படும் கடன்களுக்கான வட்டியை குறைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் குஷி நகர விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மேம்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதன் மூலம் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து உள்ளூர் மக்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார்